ஹலோ, நான் உங்கள் ராஜேஷ் தந்தோனி பேசுகிறேன். ஸோ ஒரு வார போராட்டத்துக்கு பிறகு நான் இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த ரியலான விஷயம். இதில் ஒரே பொய் மட்டும் நான் சொல்ல போகிறேன். அந்த பர்சன் நேம் வந்து நான் பொய்யே சொல்ல போகிறேன், ஏன்னா அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, சரி வாங்க, நான் இப்போ விஷயத்த சொல்கிறேன். ஸோ நான் 2005 படிச்சுட்டு இருக்கும்போது என் கிளாஸ், நான் படித்தது வந்து ஒரு கோயட் காலேஜ், ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க அண்ட் பாய்ஸ் கொஞ்சம் பேர் தான், வெரி லெஸ் பீப்புள் தான். ஸோ அதில் என்னோடய டீம்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ நானும் ஒரு ஃபைவ் கேர்ள்ஸ் அந்த டீமாக இருப்போம். அந்த ஃபைவ் கேர்ள்ஸில் வந்துட்டு ஒரு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டே ஆயிடுச்சு. அந்த அஞ்சு பேருமே வந்து ஹோல் ஃபேமிலி எங்களுக்கு தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த அஞ்சு பேருக்குள்ளே நாலு பேர் சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை மட்டும் ஒதுக்குனாங்க. அந்த ஒரு பொண்ணை ஒதுக்கினோடனே அவள் கோவத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் கையை கீறிக்கிட்டான். கையை கீறிட்ட கொஞ்ச நேரத்தில் அவள் மயங்கி விழுந்துட்டா. மயங்கி விழுந்தவுடனே எல்லாருமே வந்து காலேஜ் மேம் கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏற்றி போய் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க. ஆட்டோவில் ஏற்றி போகும்போது ஆல்மோஸ்ட் அது காலேஜ் முடிகிற டைம்ன்றதுனால மீதி நாலு பேருமே அவள் கூட போயிட்டாங்க. ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், சமாதானம் பண்ணணுன்றதுக்காக எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. பட் போன என்ன, கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணோட சித்தி வந்து, அவன் அப்போ நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட என் நம்பர் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவங்க சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜேஷ் நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எதுக்காக இப்போ வீட்டுக்கு வரணும், என்னாச்சு அப்படின்னும் போது, வா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ வா அப்படின்னாங்க. நான் நார்மலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் பயப்பட மாட்டேன், கொஞ்சம் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பர் ஆளே நான் கிடையாது. ஸோ அப்போ என்னை கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, வேகமாக போகும்போது வந்ததுலேருந்து பெண்ணாத்திட்டே இருக்கா என்னன்னு தெரில, அவள் வேறு பேர் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு. சரி, நான் ஆட்டோ ஏறி நான் அவங்க வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த சண்டை போட்ட மீதி நாலு பேர் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, பயத்தில் இருந்தாங்க, கத்துறாங்க. நான் சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னு, எங்களுக்கு அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பார்த்த உடனே நான் என்னென்னு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது, உள்ளே போனால் அவள் ஹாலில் வந்து கார்னரில் உட்காந்துருக்கா, அவளோட தலைமுடி மொத்தத்தையும் இப்படி போட்டு வச்சுட்டு இப்படி பண்ணிட்டுருக்கா, அவள் முகம் வந்து தெரியல. அவள் பாட்டினா அவள் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அவள் பேரை சொல்லி லாவண்யான்னு கூப்பிட்டா, நான் இது வந்து பொய்யான பேர் தான். அவள் என்ன சொல்கிறான்னா, என் பேர் அது இல்லை, என் பேர் காஞ்சனா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல. நான் அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து நான் பேசினேன், என்ன ஆச்சு லாவண்யா, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசிக்கலாம், சமாதானம் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் லாவண்யா இல்லை, நான் காஞ்சனா அப்படின்னு. காஞ்சனானே நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன். அப்போ கேட்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு நான், லாவண்யோட ஃப்ரெண்டு நான், இவங்க எல்லாருமே அவளை ஒதுக்குனாங்க, அப்போ அவன் வந்து இவ கையை கீறிக்கிட்டா, எனக்கு ரத்தம்னா பிடிக்கும், அதனால் நான் அவளுக்குள்ளே வந்துட்டேன், நான் இவ கூட இருக்க போகிறேன், மற்ற யாருமே வேண்டாம், இவளுக்கு நான் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னது நான் என்ன அப்படின்னா, இது என்ன புது கதையாக இருக்குது, யார் நீ இதுவரை அந்த மாதிரிலாம் அவள் எதுவுமே சொன்னதே இல்லையே அப்படின்னு. அப்போ அவள் சொன்னது என்னென்னா, ஆமாம் நான் ஃப்ரெண்டு தான், அவகிட்ட எல்லாருமே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நான் சொன்னது என்னென்னா, சரி விடு, இது மாதிரிலாம் உளறிக்கிட்டு இருக்காத, என்ன விஷயன்றது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, கிட்ட போய் சரி லாவண்யான்னு நான் கிட்ட போகும்போது அவள் கற்று கத்தனா பாருங்க, இப்போ கூட எனக்கு அந்த புல் அரிக்குது, ஒரு மாதிரியான ஃபீல். கத்திட்டு எனக்கு கோவத்தில் நான் அடிக்க போயிட்டேன், ஏன்னா எதுவுமே நான் நம்பாத வேணா, அடிக்க போகும்போது அவங்க சித்தி சொன்ன வேணாப்பா அடிக்காதப்பா அப்படின்னா, சரி ஓகே இது என்ன, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி நைட் வந்து என்ன பண்ணணும், இது வந்து அவர் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். நாங்கள் அம்பத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போனோம். அது வரைக்கும் அவள் வராதவ, கத்திக்கிட்டே இருந்தவ, யாரையுமே சேர்க்காதவ, என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரும் பிடிச்சி கையில் அந்த ஊசியை போடும்போது, ஊசியை போட்ட கொஞ்ச நேரத்தில் அவள் திருப்பி மயங்கி விழுந்தாள். அப்போ மயங்கி விழுந்தவுடனே கொஞ்ச நேரத்தில் அவள் மயக்கம் தெளிஞ்சு என்ன கேட்டா அப்படின்னா, என்ன ராஜேஷ் இங்கே எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கோம், வீட்டில் இருக்கிறோம், மதியத்துலேருந்து நாங்கள் சாயங்காலம் வரையும் நைட் வரையும் இருக்கோம், அப்போலாம் அவள் என்னன்னு கேட்காதவா, அந்த ஊசியை போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து என்னாச்சு, ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டான். ஸோ எங்களுக்கு இது வந்து புரியல, எதுக்காக இப்படி பேசுகிறோம், நான் கேட்டேன் எனக்கு உனக்கு தெரியுதா அப்படின்னு. அவள் என்ன பதிலுக்கு என்ன கேட்டேன், நீ ஏன்டா லூஸ் மாதிரி வளர்ற அப்படின்னா, இப்போ எனக்கு எதுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறுது அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன சொன்னேன், உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருந்தது, அதனால் நீ இப்படி இருக்க அப்படின்னு. நான் கொஞ்ச நேரத்தில் அந்த அவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி, நான் அவங்களுக்கு என்னோட அந்த மற்ற கேர்ள்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி பேசும்போது, இவன் அவங்க எல்லார்ட்டையும் பேசினா, பேசி முடிச்சோடனே அதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட் போகிறோம். சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னார்னா, அவள் டிஸ்டர்ப் ஆயிருக்கா அதனால தான் அப்படின்னு. சரி ஓகே, நாங்களும் அதை நம்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவில் வந்து திருப்பி அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அதே மாதிரி கத்த ஆரம்பித்தேன், நான் வந்து காஞ்சனா, நான் வந்துட்டேன், என்ன அவளை விடு, என்ன யாரும் தொழாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்திட்டு இருந்தான். கத்திட்டு இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அப்போ என் காலேஜில் இருந்து ஜூனியர் பசங்க ரெண்டு பேர் வந்தாங்க, அவனுங்களை வந்து என்ன பண்ணோம்னா, நான் நைட் ஸ்டே பண்ணும்போது அவங்களை அங்கே இருக்க சொல்லிட்டு வீடு எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தி சித்தப்பா இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா ஊரில் இருந்தாங்க, அவங்கள வர சொல்லி சொல்லியாச்சு. வர சொல்லி சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே என்ன பண்ணோம், நீங்கள் நைட் நான் போயிட்டோம். எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா, இது உண்மைன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஏன்னா இது வந்து எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி மறுநாள் காலையில் போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க வீட்டு காலையில் போயிட்டேன், ஏழு மணிக்கெலாம் போயிட்டேன். போயிட்டு நான் வந்துட்டு என்னென்னா, சாப்பிட்டியா, என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவள் வந்து நார்மலாக ஆகும்னு சொல்லி. சரி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சரி காஞ்சனா, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்பா பேர் கேட்கும்போது அவள் வேறு பேர் சொன்னான். சரி உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னேன். உங்கள் அம்மா பேர் வந்து வேறு அவள் சொன்னான். அப்போ அவளுடைய அப்பா அம்மா பேர் எனக்கு தெரியும், இந்த இவ சொல்கிற அம்மா அப்பா பேர் வேறு. அப்போ எனக்கு வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சரி ஓகே உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அவள் பர்டிகுலர் ஏரியா சொன்னான்.
அந்த ஏரியாவில் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அந்த பேக்கரி பக்கத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ரெண்டு நாளில் முறைச்ச மூஞ்சோட, அதாவது நீங்கள் வந்து இப்போ படத்துலலாம் சந்திரமுகிலாம் பார்க்குறீங்களா, கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெருசாக காட்டுற மாதிரி, அது உண்மைதாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவ்வளோ கோவத்தோட எதுக்கு எங்கள் வீட்டில் போய் கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உடனே என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் ஏன் உன் வீட்டில் போய் கேட்க போகிறேன், நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாது, லாவண்யா தான் என் ஃப்ரெண்டு, காஞ்சனா ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாது, அதனால் நான் உங்கள் வீட்டில் போய் கேட்க போகிறது இல்லை. அகெயின் எனக்கும் வந்து என்னென்னா, இது வந்து நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவளுடைய ஃப்ரெண்டு, அவள் ஸ்கூலில் படித்தவ, என்னோடய ஃப்ரெண்டு டியூஷன் ஃப்ரெண்டு, ஸோ அவள் கூட ஸ்கூலில் படித்த பையன், இவள் வந்து ஏதோ சொல்கிறா இந்த மாதிரி ஃப்ரெண்டு நேம்லாம் சொல்கிறா, இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அம்பத்தூர் தாண்டி ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், போயிட்டு நான் அவனை பார்க்குறேன். ஏன்னா என் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன், அவன் வீட்டில் தான் இருப்பான், அவனை போய் பார்த்துட்டு நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காஞ்சனான்னு பேர் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னது என்னென்னா, இருந்தது உண்மை, அந்த பொண்ணு ஃபெயில் ஆனதுனால எக்ஸாமில் அவள் சூசைட் பண்ணி இறந்தது உண்மை, அது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தையோடு வந்துட்டு, அப்போ அவள் சொல்கிற பேர் வந்து உண்மை, அப்போ அந்த மாதிரி ஒரு 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 ஆள் இருந்தது உண்மை, அது இறந்தது உண்மை, அவள் கூட இருக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன். நான் இந்த யோசனையிலே வரேன், அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து லெவல் ட்ராக்கை கிராஸ் பண்ணுறேன், இப்போ இது உண்மையாக இருக்குமோ இந்த மாதிரி ஒரு பேரை சொல்கிறாளே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, நான் லெவல் ட்ராக் கிராஸ் ஆகும்போது என்னையே அறியாமல் நான் லெவல் ட்ராக்கில் நிற்கிறேன். நான் ஏன் நின்னன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ட்ரெயின் வந்துட்டுருக்கிறது தெரியுது, ஸ்டேஷனில் நிற்க போது லெவல் ட்ராக் வந்துட்டு பக்கத்தில் ட்ரெயின் ஸ்லோவாக தான் வருது, ஆனால் வந்துட்டே இருக்குது. அவன் ரொம்ப நேரமாக ஹாரன் அடிக்கிறாங்க, எல்லாருமே எட்டி பார்த்துட்ருக்காங்க. மத்தியான நேரம் ஒரு 11 மணி இருக்கும். அந்த சமயத்தில் நான் அதை கேட்டுட்டு அது உண்மைன்னு தெரிஞ்சு நான் அந்த யோசனையோடு வந்துட்டுருக்கும்போது, அவ்வளோ நேரம் அந்த ஹாரன் சவுண்ட்லாம் எனக்கு எதுவுமே கேட்கலங்க. எனக்கு கேட்ட ஒரே ஒரு குரல், ராஜேஷ் ட்ரெயின், அது யார் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு, ஒருத்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தால், அவள் இறந்துட்டா, என்கிட்ட ரொம்ப க்ளோஸ், ரொம்ப கேரிங்காக இருக்கும். அந்த ஃப்ரெண்டு அவளோட வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்ட மாதிரி இருந்து நான் ரைட்டில் திரும்பி பார்த்தா, ரொம்ப க்ளோஸில் ட்ரெயின் மிஞ்சி போனால் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் நான் நின்றுந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி ட்ரெயினில் அடிபட்டிருப்பேன். நான் பின்னாடி நான் வந்து வந்துட்டேன், என்னை யாரும் இழுத்த மாதிரி இருந்தது, வந்தேன், பின்னாடி பார்த்தா ஆள் இல்லை, ட்ரெயின் போகுது, ட்ரெயினில் இருக்கணும்னா என்னை திட்டிட்டு போகிறானுங்க, லெவல் ட்ராக் அந்த பக்கம் கடையில் இருந்து திட்டுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஏன் போய் நின்னேன் இப்படிலாம். சரி இதை யோசிச்சுட்டு நான் போயிட்டேன், இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் அந்த வீட்டை நான் போயிட்டேன். போயிட்டு நான் போகும்போது அவளை பார்க்கும்போது, அதாவது ஒரு பேர் சொல்கிறாங்க அது இல்லை உண்மை அப்படின்றது, ஓகே ஏதோ ஒன்று இருக்குது உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாட்டோட இப்போ ஒரு பர்சனை போய் பார்க்குறீங்க, இது பொய் இல்லை இது உண்மை தான் அப்படின்ற ஒரு தாட்டோடு நீங்கள் போய் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அப்போ நான் போகும்போது மற்ற ரெண்டு பேருக்கு அந்த பசங்களுக்குலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. நான் போய் இதை விசாரித்தேன், ஆராய்ஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நேரில் போய் பார்க்க போகிறேன். அப்போ போயிட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஆன்மான்றது ஒன்று உண்மையாக இருக்குது, அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கிட்ட போயிட்டு நான் உட்காந்து அந்த யோசனையில் இருக்கும்போது, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. கீழே உட்காந்துட்டு இருந்தா, கொஞ்சம் தூரத்தில் நான் சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன், நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது அவள் குனிஞ்சிக்கிட்டே அந்த தலைமுடியை குனிஞ்சிக்கிட்டே எனக்கு என்ன குரல் கேட்குதுன்னா, நான் உண்மைதான் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஹார்ட் பீட் வந்து படபடபடபடபடன்னு அடிச்சுது, இப்போ கூட எனக்கு அது புல்ல அரிக்குது. அவள் கேட்டது என்னென்னா, ஹார்ட் பீட் வந்து எனக்கு படபடன்னு அடிக்குது. அவள் என்ன கேட்டா அப்படின்னா, இப்போ நான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சா, தெரிஞ்சிட்ட போல இருக்கே அப்படின்னும்போது வந்துட்டு நான் பதிலுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் பயப்பில்லை, ஏன்னா பயப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயம். நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஆமாம் உண்மைதான், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், தெரிஞ்சிருச்சு, பட் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, உன் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்கிற உன் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்கிறப்ப நீ வந்துட்டு எதுக்காக நீ வந்து உடம்புல இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னது என்னென்னா, என் ஃப்ரெண்டை வந்து எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, நான் வந்து அவளை வந்து என் கூட அடித்து சாவடிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்புறம் அதுக்கு பேர் நீ எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னா, அவளை இங்கே யாரும் பார்த்துக்கல, நான் கேர் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் அங்கேருந்து எழுந்து வந்துட்டேன், வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கேட்ட வார்த்தை எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது. என்ன வருது அப்படின்னா, நான் உண்மைன்றது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து பைபிள் படிக்கிறேன், பைபிள் படித்தேன்னா அது போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைபிள் எடுத்துகிட்டு வராங்க.
பைபிள் எடுத்துட்டு அவங்க வாசல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ உள்ள இருந்து ஓடி போய் அவங்கள பயங்கரமா அடிச்சிட்டான். பயங்கரமா அடிச்சிட்ட உடனே அவங்க போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இவ ரொம்ப ஆக்ரோஷமா அடிச்சுட்டு நாங்கெல்லாம் பிடிக்கிறோம், ஆனா அவ எங்களெல்லாம் மீறி அடிச்சிட்டா. ஒரு பொண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லா போய் அவங்கள அடிச்சிட்டோடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன இது, இந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெளியே படிக்கும்போது இப்படிலாம் ரியாக்ட் பண்றா, எங்கேயோ போய் நான் கேட்டது வந்து நான் தான் உண்மையு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ சொல்லும்போது எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பயம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபியராக இருந்தது. ஆனால் பயப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தில் பயப்படக்கூடாது, சரி ஓகே இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்போது வந்து பைபிளையும் படிக்க விடல, நான் போய் எங்கேயோ விசாரிச்சு அவள் கேட்டுக்கிட்டா அப்படின்னும் போது நான் உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து அவள் என்ன பண்ணா அப்படின்னா, ராஜேஷ் ராஜேஷ் எனக்கு ராஜேஷ் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கா, ராஜேஷ் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கா, ராஜேஷ் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான்னு கத்துறா, ராஜேஷ் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கா, கூட்டிகிட்டு போக வந்திருக்கான்னு கத்துறா. இது எப்போ சொல்கிறா அப்படின்னா, நான் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பசங்களை போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த யோசனையோடு பார்த்துட்டே இருக்கேன். அப்போ அவன் மட்டும் இருக்கா, நான் மட்டும் இருக்கேன், அவங்க சித்திலாம் கிட்ட வரல. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளாக மாறி, அதாவது அவள் லாவண்யாவாக பேசினா எப்படி இருக்கும், ராஜேஷ் என்னை கூட்டிகிட்டு போகிறேன், காப்பாற்று, என்னை கூட்டிகிட்டு போகிறேன், காப்பாற்று, கூட்டிகிட்டு போகிறேன், காப்பாற்று, அங்கே போ, அங்கே இருக்கா, வெளியே இருக்கான், வெளியே இருக்கான்னும் போது நான் திபு ஓடி போய் வெளியே போய் பார்த்தேன். வேகமாக ஓடி போய் பார்த்துட்டு, யார் 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 யாருன்னு, அங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அங்கே இருக்கான் அப்படின்னா கத்தனோடனே போ 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் மறட்டிட்டு போயாச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்முன் உட்காந்தேன். அவள் சைலண்ட் ஆயிட்டான். சைலண்ட் ஆகிட்டு என்ன சொன்னான் தெரியுங்களா, சைலண்ட் ஆகிட்டு அவள் சொன்ன விஷயம், நீ போனா நான் போயிடுவேனா அப்படின்னா, நீ போனா நான் போயிடுவேனா, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. அப்போ நான் எனக்குள்ளே அந்த தைரியத்தை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன் அப்படின்னா, சரி உன் ஃப்ரெண்டு அவள் எனக்கும் ஃப்ரெண்டு, நீ அவளை கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவில் இருக்க, நான் அவளை காப்பாற்றணுன்ற முடிவில் இருக்கேன், உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பார்த்துக்கோ, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், உன்னால் முடிச்சா நீ அவளை கூப்பிட்டு போ, ஆனால் என்னை மீறி உன்னால் நீ கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு நான் சொன்ன உடனே அவள் கோபத்தோடு ஒரு கற்று கத்துனான். அவள் கத்துனதோ அவங்க சித்தியெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ நானும் அவ்வளோ முறைச்சிக்கிற மாதிரி இருந்தோம். அப்போ அவள் சொன்னான் என்ன, அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சைலண்ட் ஆகிட்டோம், எல்லோரும் பிடிச்சிட்டாங்க, சமாதானம் பண்ணுறாங்க, நான் அங்கே தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் வராங்க, ஊர்லேருந்து வராங்க, அவளுக்கு யாரையுமே தெரியல. அவங்க கிட்ட அழுதுட்டே கட்டி பிடிக்க போகிறாங்க, அவள் எல்லாருமே தள்ளி விட்றா, யாரையுமே கிட்டே சேர்க்கல. அவளுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, சித்தப்பா, சித்தி, தம்பி யாரையுமே அவள் கிட்டே சேர்க்கல. அவள் வந்து எனக்கும் அவளுக்கும் வந்து ஒரு போர் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா, நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா, நீ அவளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருந்து தாங்க உண்மையான விஷயமே ஆரம்பிச்சுது. இப்போ நான் இன்றைக்கி சொன்னேன்ல, அதாவது வந்து நான் எங்கேயோ போய் நான் விசாரிச்சுட்டு வர்றது அவளுக்கு தெரிஞ்சு நான் உண்மைன்னு தெரிஞ்சிட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தா எப்படி இருக்கும். நான் தெரிஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது நீ சொல்லிட்டா நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லணும் எப்படி இருக்கும். அன்றைக்கி என்னோடய படப்படப்பு என்னென்னா, ஒரு ட்ரெயினில் நின்றுட்டு அவ்வளோ க்ளோஸாக ஒரு ட்ரெயினை பார்த்துட்டு ஒரு குரல் கேட்டு நான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் என்ன நடந்தது, இதெல்லாம் எப்படி நடந்தது, எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் இவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப யோசிச்சே இருந்தேன். அப்படியே அமைதியாக இருந்தேன். அன்றைக்கி நைட்டும் நான் போகிற மாதிரி இருந்தது. மறுநாள் தான் அதை சரி பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க மூலமா நாங்கள் ஒரு பிளான் போட்டு பண்ணணும் இருக்கணும். ஆனால் எல்லாம் போய் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிற சமயம் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃப் ஆகும்போது நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும். இப்போ இவளை வந்து சரி பண்ணியே ஆகணும், ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் உயிர் காப்பாத்து. ஃபைனலாக நாங்கள் ஒரு பாயை மீட் பண்ணோம், ஒரு முடிவெடுத்தோம் என்ன பண்ணணும்னு. அதுக்கு அந்த பாய் சொன்னது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு அவர் அமௌண்ட்டில் கேட்டார், பண்ணுறேன், அவள் நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் அதை பண்ணுறதுக்கு தைரியமான ஒருத்தன் வேணும், அவன் பயப்படக்கூடாது, கொஞ்சம் பயந்தாலும் அது அவனுக்குள்ளே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுடைய அப்பாவோ அவங்களுடைய அம்மாவோ சித்தப்பா சித்தியோ யாரும் அதை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அதை வெளியே எடுக்கிறதுக்கு யார் வந்து துணையாக நிற்கிறாங்களோ அவங்க மேலே அது ஆக்ரோஷமாக இருக்கும், அவங்கள அதை வந்து பின்தொடரும்னு சொன்னாங்க. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
நான் ஒத்துக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஒத்துக்கிட்டு அன்றைக்கி அந்த நைட் கிளம்பும்போது அன்றைக்கி நைட்டு தான் என்னை பயப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும் பண்ணுச்சு. சாதாரண விஷயம் இல்லை, அன்றைக்கி என்னை பயப்படுத்துறதுக்கு பலகீனமாகவோ பயப்படுற ஆளாக இருந்திருந்தோ கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் இறந்துருப்பாங்க. ஏன்னா அது உண்மைன்றத நான் நம்பிட்டேன், உண்மைன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஒரு பைபிள் வச்சு படிக்கும்போது அது கோவப்பட்டு அடித்தது, நான் எங்கேயோ போய் தேடினது இங்கே தெரிஞ்சது, இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாமே உண்மை அப்படின்னு தெரிஞ்சும் பயப்படாமல் ஒருத்தர் அதை எடுத்து பண்ணணும் போது அதை நான் சரின்னு எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்தது எப்படி எடுத்துக்க தெரிஞ்சதுன்னு தெரியாது. அன்றைக்கி நைட்டு என்னை பயப்படுத்துறதுக்கு, அன்றைக்கி நைட்டு நான் போகும்போது என்னை பயப்படுத்துறதுக்கு நான் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நடந்த விஷயங்கள் என்னன்றத அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் அன்றைக்கி நைட்டு என்னை எப்படிலாம் பயப்படுத்துச்சு, ஆல்ரெடி என்னை பெருசாக பயப்படுத்துச்சு, ஸ்டேஷனில் நிறுத்தி ரயில்வே ட்ராக்ல நிறுத்தி ட்ரெயின் கிட்ட வர வந்து பயப்படுத்தின மாதிரி இருந்தது. அன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு போகும்போது என்னை எப்படி பயப்படுத்துச்சு, ஏன்னா அதுக்கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். நான் உன்னால் முடிஞ்சால் நீ கூப்பிட்டு போ, இல்லை என்னால் முடிஞ்சால் நான் காப்பாற்றிக்கிறேன்னு நான் சவால் விட்டுருக்கேன். அந்த சவால் விட்டதுக்கு அதை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த செய்ய வேண்டிய ஸ்டெப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டதுக்கு அன்றைக்கி நைட் என்னை பயப்படுத்துது எப்படி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, மூணாவது நாள் எப்படி அவளுக்கு சரி பண்ணும், சரி பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவான அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலான ராஜேஷ் தந்தோனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகெயின் இதெல்லாம் நடந்ததையும் தாண்டி ஒரு சில பயப்படுத்தின விஷயங்கள் நான் சொல்கிறேன். அது உண்மையாகவே அது பயத்தை வந்து நான் வெளிக்காட்டாத அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.